உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சர்க்கரை நோயை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்து நம்ம எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் எந்த அளவுக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் குணமாக்கும் அப்படிங்கறது இன்றைய கேள்வி. இப்போ ரெண்டு பக்கம் ரெண்டு மெடிசன் இருக்கு. ஒண்ணு வந்து இயற்கையில கிடைக்கக்கூடிய உணவே மருந்து, இன்னொரு பக்கம் கெமிக்கல் மெடிசன். இந்த கெமிக்கல் மெடிசன் எப்படி உடல் ரீதியாக ஒர்க் பண்ணுது, அதே சமயம் இந்த பக்கம் உங்களுக்கு இந்த உணவே மருந்து என்று சொல்லக்கூடிய இயற்கை மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் போன்ற மருந்துகள் எப்படி வேலை செய்யுது, அத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்கணும். நிச்சயமா, இதுல உதாரணத்துக்கு பொதுவா வந்து எல்லாருக்கும் என்ன ஒரு கருத்து அப்படின்னு சொன்னா, சர்க்கரை நோய் அப்படின்னு சொன்னா இட் இஸ் இன்க்யூரபிள், அதை குணப்படுத்த முடியாது அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு மருத்துவ அறிக்கையும். அப்படி இருக்கட்டும், அப்படி இருக்கும் போது ஒரு சிலருக்கு குறைந்து கண்ட்ரோல்ல இருக்கு, அவங்களே சொல்றாங்க நான் முன்னாடி எல்லாம் பார்த்து இவ்வளவு இருந்துச்சு, இப்ப நல்லா டயட் எல்லாம் கண்ட்ரோல் பண்றேன், எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன், இப்ப நல்லா கண்ட்ரோல் வந்திருக்கு அப்படின்னு எத்தனையோ பேஷண்ட் சொல்றாங்க. அப்ப அது வந்து அங்க வேலை செய்யலையா, வேலை செய்யாம எப்படி கண்ட்ரோல்ல வந்துச்சு? ஆமா, அதாவது அதுலயும் நாம கேள்விப்படுறதுதான், பேஷண்ட் நிறைய சொல்றாங்க, அதாவது சர்க்கரை இருந்துச்சு, நான் டயட் ஃபாலோ பண்ணேன், எக்ஸசைஸ் பண்ணேன், மாத்திரையும் எடுத்தேன், இப்ப கண்ட்ரோல் வந்துடுச்சு, இப்ப நான் மாத்திரையெல்லாம் நிறுத்திட்டேன், சுகர் மாத்திரையெல்லாம் நிறுத்திட்டேன், இப்ப டயட்டும் எக்ஸசைஸ்ல நான் இப்போ சுகர் கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இதுல என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்ப ஒரு நோய் குணம் ஆகும் குணம் ஆகாது அப்படின்றது எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னா, ஒரு மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில சொல்றாங்க. ஒரு 100,000 பேரோ இல்ல 1,000 பேர் இருக்காங்க, ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுல என்ன பண்றாங்க, அப்சர்வ் பண்றாங்க, சரி எத்தனை பேருக்கு குணம், எத்தனை பேருக்கு குணம் ஆகல அப்படின்னு. நாமளே பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னாலும், ஒரு ஒரு நேயர்களுக்குமே யோசிச்சு பார்த்தாங்கனாலும் தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேஷண்ட்ஸ், 100 பேர் சுகர் இருக்கிறவங்க யோசிச்சு பார்த்தாங்கன்னா, அவங்க சர்க்கிள்லயுமே 90% பேர் மாத்திரை சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் நல்லா கவனிச்சாங்கன்னா தெரியும், அவங்க வந்து மாத்திரை சாப்பிடாம ஆனா ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் மூலமாக சுகர் மாத்திரையும் இல்லாம ஆரோக்கியமாகவும் இருக்கிறாங்க, சுகர் கண்ட்ரோல் இருக்குன்றதும் நம்ம சில பேர் கவனிக்க முடியும். இது வந்து ஒரு சில ரிசர்ச்லயுமே இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு நியூ கேசல் யூனிவர்சிட்டி UKல வந்து ஒரு ரிசர்ச், உணவு டயட் மூலமா ரிசர்ச்ல வந்து டயபெட்டிஸ் கேன் பி ரிவர்ஸ், அது வந்து ரிவர்சபிள், குணப்படுத்த முடியும் அப்படின்ற சில மருத்துவ அறிக்கைகளுமே இருக்கு. ஆனா நாம எப்படி போறது, ஒரு ஒரு பேஷண்ட் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா, 100 பேர்ல 90 பேர் குணமாகல நமக்கும் குணமாகாது அப்படின்ற மனநிலையில இல்லாம, அந்த 90 பேருக்கு ஏன் குணம் ஆகல, எதனால குணப்படுத்த முடியலன்ற காரணத்தை புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல இந்த பக்கம் 5-6 பேர் எப்படி அவங்க கண்ட்ரோலா வச்சிட்டு இருக்காங்க, எப்படி அவங்க கண்ட்ரோல் அந்த நாலேஜ் அவங்க கெயின் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களும் இந்த 90%ல இருந்து இந்த 5%க்குள்ள வர முடியும். அதுக்குதான் வந்து அந்த உணவு கட்டுப்பாடு, அந்த மருந்து, அதை முழுமையா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. இப்போ அந்த அளவுக்கு கடைபிடிக்கும் போது நிச்சயமாக அவங்களோட சுகர் லெவல் குறையுது, இன்சுலின் போட்டவங்க எல்லாம் இன்சுலின் நிப்பாட்டிட்டாங்க, மாத்திரை மருந்து இல்ல, நல்ல உடற்பயிற்சி, நல்ல மன தைரியம், நம்பிக்கை, மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கிறவங்களுக்கு இது நல்ல ரிசல்ட் தருது. உணவு கட்டுப்பாடும் மிக அவசியம். அப்போ அந்த வகையில இப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு பழம் சாப்பிடுங்க, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்பாயா, பைனாப்பிள், ஜென்ரலா எல்லா ஃப்ரூட்ஸுமே சொல்றோம், இதுல மாப்பழம், வாழை, சப்போட்டா, சீதா மாத்திரம் என்னைக்கோ ஒரு நாள் ஆசைக்கு எடுங்க, ஏன்னா இதுல அதிக சுகர் வந்துடும், அதனால கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்காக சொல்றோம். இதே மத்த ஃப்ரூட்ஸ் அப்படி நம்ம சொல்றது இல்ல, ஒரு ஆரஞ்சா இருக்கட்டும், சாத்துக்குடியா இருக்கட்டும், வாட்டர்மெலன், மஸ்கமெலன், பப்பாயா, பைனாப்பிள், கொய்யா, மாதுளம், நாவல், இதெல்லாம் நம்ம தாராளமா காலை உணவாகவே எடுத்துக்கொள்ளுங்கள், இரவு உணவாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்றோம். அப்ப அதுல வந்து அவங்களுக்கு நல்ல கண்ட்ரோலும் வருது. இது ஏன் வந்து நீங்க ஃப்ரூட்ஸே எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க, அது புரியல. ஏன்னா மக்கள் அதுதான் இன்னைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. நம்மள மாதா டிவில என்னைக்கு பேச ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு பாத்தீங்கன்னா காலை உணவே ஒன்லி ஃப்ரூட்ஸ்,
தான் எடுங்கன்னு நம்ம வற்புறுத்தி சொல்றோம். அதே போல எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சமைக்காத உணவுகளான பச்சை காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க. எல்லாருமே உலகத்துல உள்ள எல்லாருமே எல்லாருமே மீன்ஸ் எல்லா நோயாளிகளும் கூட இதைத்தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன? இப்போ ரிசர்ச் ஒர்க்ன்றாங்க, அதுல எதை வச்சு அவங்க ரிசர்ச் பண்ணி சுகர் வந்து இந்த மருந்து சாப்பிடு இந்த ஊசி போட்டுக்கோன்னு சொல்றாங்க, இதுல அந்த அளவுக்கு ரிசர்ச் ஏன் அவங்க பண்றது இல்லை? அப்ப இதுக்கு பின்னணி ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பாக்கணும். அதாவது சர்க்கரை நோயின் மட்டும் கூட எடுத்துக்க வேண்டாம். சர்க்கரை நோய்க்கு வந்து இப்போ மஞ்சளோ வெந்தயமோ வந்து அது முழுமையா வேலை செய்யுது எஃபெக்டிவா இருக்குன்றதுக்கு உலக அளவுல எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ரிசர்ச் இல்ல. சரி, இது ஒண்ணுக்கு வேணா கூட விட்டுடலாம். இது ஒண்ணு இல்லாம இப்ப மத்த உலகத்துல எந்த நோய் வேணா எடுத்துக்க, ஏதாவது ஒரு நோய்க்கு ஏதாவது ஒரு இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளோ ஒரு மூலிகையோ எஃபெக்டிவா இருக்கு, இது இதுக்கு வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரூவ்டு ரிசர்ச்சா இது வரைக்கும் வெளியே வந்திருக்கா? அதாவது எல்லாம் சின்ன சின்ன ஸ்டடிஸ் தான் நடந்திருக்குமே ஒழிய ஒரு மல்டி சென்ட்ரிக் ஸ்டடியா நடந்தது கிடையாது. எதனால அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து பல்வேறு கமர்ஷியல் ரீசன்ஸுமே இருக்கு. ஆமா, ஏன்னா ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து நம்ம வந்து டைரக்டா அதுக்கான பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு. அப்படி இருக்கும் போது அதுக்காக அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக யாரும் வந்து அது முன் வர்றதுக்கு அது வந்து பெருசா இல்ல. ஆனா இதே வந்து ஒரு பேட்டன்ட் ப்ராடக்ட் அப்படின்னு வந்துடுச்சுன்னு சொன்னா அதுக்கும் நிறைய ரிசர்ச் ஸ்டடிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை பத்தி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில இந்த ஃப்ரூட்ஸ் டயட்டை பத்தி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். நன்றி. அன்னை மரியே.